வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சார்பி பிரிப்பரேஷன் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிடி கான்ஸ்டபுள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே இருக்கக்கூடிய ஏஎல்பி டெக்னீஷன் அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி ஸ்ட்ராட்டஜிக்க தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா பதினோராவது பகுதி ஓகேவா இதுக்கு முன்னாடி பத்து பகுதி போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்க பாருங்கள் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கு கொடுக்குறோம் ஓகேவா ஸோ வாங்க நம்மளுக்கு இது வந்து வினாடி மன முறையில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாமா முதல் கொஸ்டின் பாருங்கள் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வினாடிகள் டைம் ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஹைதராபாத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தின் தமிழ் இடம் அமைந்துள்ளது ஸோ ஆப்ஷன் சி ஹைதராபாத் என்பது சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மையான மாநிலம் எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று வினாடிகள் டைம் ஆப்ஷன் சி ஆந்திரா தான் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன்பிடித்தல் முதன்மையான மாநிலமாக விளங்குகிறது சி ஆந்திரா அப்போ கேரளா எதுக்கு சார் வரும் கேரளா பார்த்தீங்க அப்படின்னா கடல் பிடி மீன்பிடிப்பில் அதாவது கடல் சார்ந்த மீன்பிடிப்புகளை முதலமைச்சர் கொடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா உள்நாட்டு மீன்பிடின்னு கேட்டா ஏரி குளங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைகள் இந்த மாதிரி பண்ணைகள் வரும் அதில் முதலிடம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் வகுக்கும் மூன்றாவது கேள்வி உலக காப்பி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன சரியான ஆன்சர் பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று முன்னாடிகள் டைம் ஆப்ஷன் ஏ ஏழு உலக காப்பி உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியா ஏழாவது இடம் வகிக்கிறது ஸோ ஆப்ஷன் ஏ ஏழு என்பது பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பருத்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று நாடுகள் டைம் ஆப்ஷன் சி சீனா ஸோ சீனா தான் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி உற்பத்தியில் முதன்மையான நாடாக விளங்குகிறது ஸோ ஆப்ஷன் சி சீனா அடுத்த கேள்வி பார்க்கலாமா நான்கு ஐந்தாவது கேள்வி கரும்பு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன சரியான ஆன்சர் கஷ்ட பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று வினாடிகள் டைம் ஆப்ஷன் ஏ இரண்டாவது இடம் ஸோ கரும்பு உற்பத்தியில் இந்தியா பார்த்திங்கன்னா சீனாவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்தை வகிக்கிறது ஸோ ஆப்ஷன் ஏ இரண்டு அடுத்த கேள்வி ஒடிசா மாநிலத்தின் இடப்பெயர்வு வேளாண்மை சாரி இடப்பேர்வு வேளாண்மையின் பெயர் என்ன சரியான ஆன்சர் கஷ்ட பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று வினாடிகள் டைம் ஆப்ஷன் சி பொடு ஸோ பொடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒடிசா மற்றும் ஆந்திரா அந்த ரெண்டு மாநிலத்திலையும் கொண்டாடக்கூடிய ஒரு இடப்பேர்வு வேளாண்மையின் பெயர் ஆகும் ஸோ ஆப்ஷன் சி பொடு ஸோ ஜிம் எங்கே அஸ்ஸாமா பொன்னும் எங்கே கேரளாம் மாசாணம் எங்கே மாசாணம் வர எங்கள் மத்திய பிரதேசமாக அந்த ஒட்டி பகுதிகளில் அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி ஏரி பாசனம் முதன்மையாக உள்ள மாநிலம் எது சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முதன்மையான மாசனமாக மாசனம் விளங்குகிறது ஸோ அடுத்தபடியாக கிணத்து பாசனம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் அளவு இருக்கும் ஸோ ஏரி பாசனத்தை பொறுத்த வரைக்கும் முதலியான மாநிலம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு என்பது சரியான ஆன்சர் உலகின் மிக நீளமான அணை எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி கிராகுட் கிராகுட் அணை தான் பார்த்திங்கன்னா உலகினுடைய மிக நீளமான அணை ஸோ அந்த கிராகுட் அணை எந்த நதியின் குறுக்கே கட்ட கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு ஒரு முக்கியமான கேள்வி இது வந்து சிம்லிப்பால் உயர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எது சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று மணி டைம் ஆப்ஷன் சி ஒடிசா ஸோ ஒடிசா தான் பார்த்தீங்கன்னா இந்த சிம்லிப்பால் உயிர்கோள காப்பகம் அமைஞ்சிருக்கும் ஸோ ஆப்ஷன் சி ஒடிசா அது இன்னொரு கேள்வி இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆப்ஷன் டி ஐநூத்தி பதினஞ்சு உள்ளன எனது வனவிலங்கு சரணாலயங்கள் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி பதினைந்து வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி ஐநூத்தி பதினைந்து ஹரியானா மாநிலத்தின் மாநில விலங்கு எது சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி கலைமான் ஸோ கலைமானுங்கிற பார்த்தீங்கன்னா ஹரியானா மற்றும் பஞ்சாப் இந்த ரெண்டு மாநிலத்துமே பார்த்தீங்கன்னா மாநில விலங்காக இருக்கும் ஸோ ஆப்ஷன் பி கலைமான் அடுத்த கேள்வி விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் சி கோதாவரி ஸோ கோதாவரி தான் பார்த்திங்க அப்படின்னா விருத்தகங்கா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது ஸோ ஆப்ஷன் சி கோதாவரி என்பது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா எல்லையில் உள்ள ஏரி எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆப்ஷன் பி பழவேற்காடு ஏரி ஸோ பழவேற்காடு ஏரி தான் பார்த்தீங்கன்னா இயற்கையாக தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் ஒரு எல்லையாக அமைஞ்சிருக்கும் ஸோ ஆப்ஷன் பி பழவேற்காடு ஏரி அடுத்த கேள்வி மகாநதி உற்பத்தியாகும் இடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க லைட்டாக கிராஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓகே பதினாலு கொஸ்டின் பார்க்கலாமா மகாநதி உற்பத்தியாகும் இடம் எது மாத மாநிலம் ஓகேவா எந்த மாநிலத்தில் உற்பத்தி சொல்லி கேட்குறாங்க சரியான சார் கேஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆப்ஷன் பி சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மகாநதி உற்பத்தி ஆகும் ஆப்ஷன் பி சத்தீஸ்கர் என்பது சரியான ஆன்சர் பதினைந்தாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் சி தார் பாலைவனம் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம் கேட்டால் தார் பாலைவனம் இது பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அடுத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் இந்த பகுதியில் கொஞ்சம் காணப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானிலேயே கொஞ்சம் அளவு காணப்படும் ஓகே ஸோ ஆப்ஷன் சி தார் பாலைவனம் உலகத்தில் பதினேழாவது பெரிய பாலைவனம் தான் இந்த தார் பாலைவனம் இந்தியாவில் அமைஞ்சிருக்கு உலகின் இன்னொரு நம்பர் கேட்டிருந்தார் இப்போ ஒரு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்குதுன்னா நாலு ஆப்ஷனும் ஏதாவது கொஸ்டின் தான் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோபி பாலைவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடியது ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு குளிர் பாலைவனம் கேட்டால் அந்த கோபி பாலைவனம் அடுத்து பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனம் உலகிலேயே மிக பெரிய பாளையவனம் ஆப்பிரிக்காவில் இருக்குது அட்டகாம பாலைவனம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சரி மிக வெப்பமான ஒரு பாலைவனம் என்னது அட்டகாம பாலைவனத்தை சொல்லலாம் நீங்கள் வந்து டிஸ்கப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு மேனூஸ் போடுவார் இல்லையா பியர் கிரில்ஸ் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அட்டகாமா பாலை வனத்துக்கு பேர் உலகத்தில் உலகத்திலே முடியாத ஒரு பகுதினா அந்த அட்டகானா பாலைவனம் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் சர்வை பண்ணி காமிச்சிருப்பாரு ஒரு வீடியோ இருக்கும் பாருங்க செக் பண்ணி பாருங்க ஓகேவா அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி எது சரியான பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி கங்கை சமவெளி கங்கை சமவெளி தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே சொல்லலாம் ஓகேவா உலகிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டெல்ட் அப்படிங்கிறது இந்த கங்கை சமவெளி தான் ஸோ ஆப்ஷன் பி கங்கை சமவெளி கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஓகேவா தென்துபோக்கு இருக்கும் அடுத்து எவரெஸ்ட் கீகரம் அமைந்துள்ள இடம் எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் சி நேபாளம் ஸோ நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா எவரஸ்டினுடைய ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது சதவீத பகுதிகள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் நேபாளம் தான் சொல்லணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி நேபாளம் என்பது சரியான ஆன்சர் ஸோ அப்படி நேபாளம் கரெக்டாக சொல்ல முடியுதுன்னா நேபாளம் மற்றும் இந்தியாவினுடைய மாநிலமான சிக்கிம் இந்த ரெண்டு எல்லை பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இமயமலை சாரி எவர்ஸ் அப்படி சங்கரம் அமைஞ்சிருக்கும் எவரசுங்கிற தான் இருக்கும் ஸோ இயமமலையை சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அதிக நிலநடுக்க புள்ளிகளை கொண்டுள்ள நாடு எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு மூணு நாடிகள் டைம் ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிக அளவில் நிலநடுக்கு புள்ளிகளை கொண்டிருக்கும் அதாவது அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய நாடுன்னு கேட்டால் இந்தோனேஷியாவை சொல்லலாம் ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா அடுத்த கேள்வி உலகின் மிக பழமையான மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வரும் நகரம் எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆப்ஷன் சி டமாஸ்கஸ் டமாஸ்கஸ்ங்கிறதான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே ரொம்ப பழமையான நகரம் கூட அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க ஸோ ஆப்ஷன் சி டமாஸ்கஸ் என்பது சரியான ஆன்சர் நவீன உலகின் முதன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய நாடு எது இந்தியான்னு போட்டுறாதீங்க சரியான ஆன்சர் கெஸ்ட் பார்க்கலாம் ஆப்ஷன் பி டென்மார்க் டென்மார்க் தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே முதன்முதலாக மக்கள் தொகை நடைபெற்ற நாடாக கருதப்படுகிறது ஆப்ஷன் பி டென்மார்க் இந் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது சரியான ஆன்சர் ரெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று நாட்கள் டைம் ஆப்ஷன் பி கோவா கோவால்தான் பார்த்தீங்கன்னா தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி கோவா என்பது மிக சரியான ஆன்சர் கோவா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகச்சிறிய சிறிய மாநிலம் ரெண்டே மாவட்டம் தான் இருக்கும் வட வடகோவா மற்றும் தென்கோவா மாதிரி ரெண்டே மாவட்டம் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அது நிலப்பகுதி அடிப்படையில் சிறியதுன்னு கேட்டால் கோவா மக்கள் தொகை அடிப்படையில் செய்துன்னு கேட்டால் சிக்கிம் ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சியின் உயரம் என்ன சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று மாடிகள் டைம் ஆப்ஷன் ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் உயரம் கொண்டது தான் இந்த ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி இது எங்கே இருக்குது ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா உலகில் மிக நீளமான நிகழ்ச்சி தான் ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி ஆப்ஷன் ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் புவி அதிர்வு அளவையை கண்டுபிடித்தவர் யார் சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் சி ரிக்டர் ஸோ ரிக்டர் யாருன்னா நீங்கள் வந்து நிலநடுக்கத்தை நிலநடுக்க அழகு பார்த்தீங்கன்னா கருவி இருக்கும் சிஸ்மோ கிராப் அப்படிங்கிறது இருக்கும் அதில் பொருத்தப்பட்ட ஒரு அளவு தான் பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோல் ஸோ அந்த அளவுகோல ரிக்டர் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சிருப்பார் அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே புவி அதிர்வு அளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படும் நதி எது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒரு பிரிவு சேர் கொஸ்டின் கூட ஓகேவா சரியான நான் சர் கெஸ்ட் பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் பி நைல் நதி நைல் நதி தான் பார்த்திங்கன்னா எகிப்தினுடைய நன்கொடை அழைக்கப்படுகிறது ஸோ இந்த நைல் நதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எகிப்தில் வந்து ஒரு பாலைவனம் ஸோ பாலைவனத் தொழையாக பார்த்தீங்கன்னா இந்த நதி வந்து பாய்வதனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் கொஞ்சம் செழிச்சிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா எகிப்தி நன்கொடை என இந்த நைநிதி அழைக்கப்படுகிறது இந்த ஜாமசு நதியை பற்றி பற்றி கேட்டிருந்தாங்க ஜாமு நதிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாட்டினுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு துக்க ஒரு ஆவாத நதினு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ப்ரீவியர் கொஸ்டின் இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடந்தால் பீஸ் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் ஆஸ்திரேலியா தவின் தலைநகரம் எது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்துச்சு ஸோ அதனால் கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ அதோட தலைநகரம்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் தலைநான் சார் லேஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ கான்பாரா ஸோ கான்பாராங்கிறது பார்த்திங்கனா ஆஸ்திரேலியா நாட்டினுடைய தலைநகராகும் ஸோ ஆஸ்திரேலியாங்கிறது பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய ஒரு தீவு கண்டம் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் இதில் இருபத்தஞ்சு கேள்விகள் கொடுத்தாச்சு இது இருபத்தஞ்சு கிளிகள் உங்களால் எத்தனை கிளிகள் பதிலளிக்க முடியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சந்திக்கலாம்